இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நம்பி ட்ரை பண்ணலாம். ஆமா நம்பி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சரினா சிரிக்கணும் ஆளுனா. மேடம் நம்ம சீரியல் சாப்பிட்ட சபுதான வேலை நான் இங்கே செஞ்சுருக்கேன், நல்லா இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்குலாம் யூடியூப் இருக்கவங்களுக்கு புரியும், இல்லாதவங்களுக்கு தெரியாது, அவரோட கஷ்டம் தெரியாது. அதான் போட்டோம், என்ன குடிக்கவே இல்லை. மொறுமொறுன்னு இது ஒரு ஸ்நாக்ஸ், சூப்பர் ஸ்நாக்ஸ். இன்றோ கொடுக்கல. கீழே தூளா இருக்கு மரசு. ஒரு தள்ளி கொடுத்துக்கோங்க, பொறுப்பாங்க. பசதிக்கிட்டு அப்புறம் இது பண்ணுங்க. என்ன சொல்றது? தட்டி போடுற பதத்துக்கு தான் இருக்கணும். இது கூட எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். இது சீரகம் போட்டுக்கலாமா? வந்து சீரகம் போடுறதா? சரி போய் எடுத்துட்டு ஓடு, உள்ள இருக்கு அங்க கிச்சன்ல. ஆயில் ஊத்தி விடுங்க. ஊத்தி விட்டுட்டு போ. ஆயில் ஊத்தி விட்டு போங்க. குறுகுறு பாருங்க. சீரகம், மிளகு, மிளகு, சீரகம், மிளகு பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு குட்டி சம்பளா மாதிரி இருக்கும்ல. எங்க ஓபன் பண்ணி ஊத்துங்க. இப்ப எப்படி ஊத்துவீங்க? அவ்வளவு இழுங்க அப்படியே. தட்டி போட்டா பிரிஞ்சு வந்துருச்சு. திரும்ப கொஞ்சம் வந்து அரிசி மாவு சேர்த்து பசஞ்சு இப்ப தட்டி போட்டிருக்கேன், பிரிஞ்சு வரல. என்ன சூடுபத்துல அடுப்பு இருக்கிறவங்க சரியில்லை, இருக்கவங்களுக்கு புரியும், இல்லாதவங்களுக்கு அவரோட கஷ்டம் தெரியாது. என்ன வீடியோ தானே நினைப்பாங்க. என்னைக்காவது வந்து பாக்குற நம்மளுக்கே இப்படி இருக்கே, டெய்லியா சிரினா சிரிக்கணும் ஆளுனா. திட்டிட்டு உடனே முகத்தை தப்பா பண்ணிட்டா அவங்க ஏதாவது திட்டுவாங்க, சரியா பேச முடியாது. திரும்ப நம்ம நார்மலாக பேசணும். அதெல்லாம் இருக்கு, இல்ல இருக்கு, ஏதோ இருக்கு இருக்கு. வாய் விட்டு சொல்ல வேண்டாம், நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும், கண்டுபிடிச்சுக்கணும். ஆனா எல்லா யூடியூபருக்கும் இருக்கு இந்த இருக்கு. ஆனா இல்லாதவங்க முன்னாடி எப்படி இருந்தேன் இப்ப ஓகேங்க? ஒரு பழமொழியா இருக்குது இல்ல, வர வர என்ன சொன்னாங்கல்ல, வர மாமியா.
அது மாதிரி வர வர பண்ணிங்க இப்போ மோசம் தான் பண்றீங்க. உங்களை சொல்லலை முன்னாடி, உங்களை சொல்லலை இப்போ, உங்களை சொன்னேன் முன்னாடி வந்து இப்போ பரவாயில்லன்னு வடைய சொன்னேன். தெரியுதா தெரியல? தெரியல. யார் மோசம் பண்ற? நீங்கதான். இந்த இது சொல்லுவாங்கல்ல எல்லாம் ஒரே விஷயம். ஓகேவா? விரும்பி சாப்பிட்டாங்க. அது வந்து மதியம் லஞ்சுக்கு மட்டும் தெரியுதுல்ல, அப்பதான் தெரியும். கிடைக்குது சேனல்ல இருக்குங்கிற போட்டிருக்காங்க நிறைய பேருங்கிற நானும் அன்னைக்குதான் பாட்டேன். பிள்ளைங்க வேற இந்த நேற்று பாதுசாவா என்ன ரசகுல்லா ரசகுல்லா அம்மா ரசகுல்லா எடுத்து ரசகுல்லா செஞ்சு விட்டுருவோமா? ரசகுல்லா செஞ்சிடலாமே. எடுத்து பால் பால் வாங்கிட்டேன்னா அது ஈஸி தான், செஞ்சு விட்டுலாங்க. பால் கிடைக்காதுல தம்பி. ஆ பால் எல்லாம் வீட்டுல போய் தூங்கணும். நீங்க போச்சு எடுக்கிறீங்களே கேப்பா எடுக்க முடியாது. நல்லா காஞ்ச வரவா இருக்கு. எரிக்கிறது சரியில்லை. ஆனா சில பேருக்கு தம்பி எல்லா தடவையும் ஒரு நுணுக்கம் இருக்கு தம்பி. ரெண்டே வர வச்சுட்டு சாக்குன்னு சாப்பாடு செஞ்சாங்க. ரெண்டு வர வச்சானே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நீ ஒரு பணம் சொன்னீங்களா முன்னாடி? மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மள அப்படி சொல்லிட்டாங்கல்ல போடணும்னு. சபுதான என்ன குடிக்கல முக்கியமா? இது என்ன குடிக்கல? நாங்க கொஞ்சம் தான் போட்டு வச்சோம். அக்கா போறப்ப கொஞ்சம் போட்டு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவோம்னு கொஞ்சம் வச்சுட்டேன். இது இப்ப கொஞ்சமா தான் போட்டோம். என்ன குடிக்கவே இல்ல. மேலும் ஒரு மருந்து உள்ள கொஞ்சம் சாஃப்டா சுபாகம். நான் சாப்பிட்ட டெஸ்ட் நல்லா இருக்கு. அப்படியே தான் இருக்கு. மாற்றம் இல்லை. அவங்க வந்து அங்க வந்து கொஞ்சம் சப்பைக்கா இருந்து ரொம்ப. அது கொஞ்சம் லைம் கொஞ்சம் அரைச்சிடுறாங்க. அப்படியே அப்படியே ஒன்று ரெண்டு அரைச்சிடுறாங்க. நாம அப்படியே போட்டு செஞ்சோம். சூப்பர். இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நம்பி ட்ரை பண்ணலாம். ஆமா நம்பி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி என்ன பண்ணணும்ங்கறத சொல்லிடுங்க. நம்ம ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆனா அது பண்ண கூடாது. உருளைக்கிழங்கு வந்து உரிச்சி ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசி வந்து வெந்நீர்ல வந்து ரொம்ப வெந்நீரை கொதிக்க வேண்டாம். கை பொறுக்கிற சூடு இருக்குல்ல வெந்நீர், அதுல வந்து ஜவ்வரிசியை ஊற வைங்க. ஒரு ஒரு மணி நேரம் தான் நான் ஊற வச்சிருந்தேன். ஊறிச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் மிளகு ஜீரகம் பொடி பண்ணி சேர்த்திருந்தேன். அதுதான் இங்கிட்டு இஞ்சி கொஞ்சம் சேர்த்திருந்தோம். அந்த ஜவ்வரிசி ஊறினோம்ல அது வந்து அப்படியே கெட்டியா ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு எடுக்கிறப்ப வந்து கையில வந்து லிக்கி விடா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் செம்மியா இருக்கும்ல அப்படி இருந்துச்சு. அதை வந்து மாவு சளிப்பீங்கல்ல அதுல வச்சு சளிச்சிங்கன்னா அந்த வழுவழுப்பா உள்ளதெல்லாம் கீழே இறங்கி அந்த முழு முழு சேமியா மேல தங்கிடும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொருளை எல்லாத்தையும் சேர்த்து பசஞ்சு கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பரட்டி எண்ணெயில போட்டுடுங்க.
செமையா இருக்கு சாப்பிட அப்படியே நார்த் இந்தியன் சைடு போன மாதிரியும் இருக்கு ஆனா இது இந்த சாய்பாபா கோயில்ல எந்த ஹோட்டல்ல போனாலும் சபுதானா வடை சபுதானா வடை சபுதானா வடை நம்ம எப்படி இங்க மசாலா வடை கேக்குறோம் அந்த மாதிரி அங்க அங்க அந்த மாதிரி சூப்பர் கா அதே டேஸ்ட் தான் அங்க இருந்தது ஆனா இதோட வேற ஏதோ ஒன்னு கொடுத்தாங்கல்ல ஏதோ ஒன்னு சாம்பாரா ஏதோ ஒன்னு கொடுத்தாங்க தொட்டு சாப்பிட மாதிரி ஒன்னு கொடுத்தாங்க சாப்பிட மாதிரி ஒன்னு கொடுத்தாங்க என்னென்ன சாய்பாபா சம்பந்தமா உள்ளதை எல்லாம் செஞ்சிருக்கோம் இது ரொம்ப முருகன் ஆகணும்னு விடதவே இல்ல உளுந்து கள்ளவருப்பு வடை அளவுக்கு எல்லாம் ரொம்ப சவர உடனும் தேவையில்ல சூப்பரா இருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு இதுக்கு நாங்கள் இன்ட்ரடக்ஷனே கொடுக்கல போல அதனால நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம வந்து சபுதானா வடை தான் செஞ்சுருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அவங்களுக்கு சொல்லு நம்ம கூட நம்ம அழைச்சி போனாங்களா அந்த அக்கா கடலாம் சொல்லுங்க மகாலட்சுமி அக்கா அவங்கெல்லாம் நம்ம இது பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க தனலட்சுமி அக்கா மேடம் தனம் மேடம் மேடம் தனலட்சுமி மேடம் மேடம் பார்ப்பாங்க கிடையாது ஃபோன் பண்ணுவாங்க ஏதாவது நம்ம அது ரிலேட்டிவாக போட்டோம்னாலே ஃபோன் பண்ணுவாங்க மேடம் நம்ம சீரடி சாப்பிட்ட சபுதான வேலை நான் அன்னைக்கு செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு